வணக்கம். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி சொல்கிறோம். நம்ம வந்து எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸை வந்து உடனுக்குடன் தந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான செய்தி, திமுகவின் பொதுச் செயலாளராக துரைமுருகன் ஆக போகிறாரு. இதற்கு வந்து உடனே யாருமே எதிர்பார்க்காத வகையில் உடனே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த பதவியை பற்றி சொல்லணும்னா, கடந்த 40 ஆண்டு காலமாக வந்து அன்பழகன் வகித்த பதவி இது. எப்பயுமே வந்து பொருளாளராக இருக்கவங்க தான் அடுத்து பொதுச் செயலாளர் ஆவாங்க. அந்த வகையில் வந்து ஏற்கனவே துரைமுருகன் பொருளாளராக இருந்தார், அவர் தான் பொதுச் செயலாளர் ஆவார் அப்படின்னு எல்லாராலும் பேசப்பட்டது. ஆனால் நடுவில் வந்து சில சலசலப்பெல்லாம் வந்தது. அவர் வந்து தனி ஆவர்த்தனம் பண்ணக்கூடியவர், தனியாக ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது, அதனால் அவருக்கு வந்து மறுபடியும் அந்த பொருளாளர் பதவியிலேயே கண்டினியூ பண்ண வச்சுக்கிட்டு டிஆர் பாலுவை வந்து அந்த பதவிக்கு கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசிக்கப்பட்டதாகலாம் சொல்கிறாங்க. துரைமுருகன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னை வந்து எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாருங்கிறதுனா அதில் மிக இல்லை. ஏன்னா வந்து தொடர்ந்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா காட்பாடியில் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இப்போ அவங்க பையன் வந்து கதிர் ஆனந்தன் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூர். இந்த மாதிரி வேலூரில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா அவருடைய கம்யூனிட்டி வந்து வன்னியர். அந்த வன்னியர் ஓட்டுகள் எல்லாமே வந்து துரைமுருகன் அவர்களுக்கு வந்து அப்படியே விழும் அப்படின்னு சொல்லலாம். திமுகவில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே கருணாநிதி அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். ஏன்னா கருணாநிதி வந்து துரைமுருகனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது முதல் நாள் வந்து அவர் கூடையே இருந்து கவனிச்சுக்கிட்டாருன்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடலாம் சொல்லுவார். திமுகவையும் அந்த குடும்பம் அப்படிங்கிறதுல வந்து அவரும் சேர்ந்துருவார். அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். ஸ்டாலினுக்கு வந்து ரொம்ப பக்கத்துணையாக இருக்கார். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவரை கலந்து ஆலோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக வந்து சாதாரணமாக எல்லாரும் திமுக பொருளாளரோ பொதுச் செயலாளரோ என்ன போஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிடுறோம். இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2000 கோடி அளவுக்கு சொத்து இருக்குதுங்க திமுகவுக்கு. இந்த 2000 கோடி சொத்துக்கும் பொருளாளர் கையெழுத்து போட்டால் தான் இந்த பில் எல்லாம் பாஸ் ஆகும். அதனால் நம்ம நினைக்கிறோம், சாதாரணமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பொருளாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ சாதாரண மக்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம் பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கட்சிகளுக்கு இந்த பிரச்சனையே இல்லைங்க. எல்லா கட்சிக்கும் அது, யாரையும் நம்ம குறை சொல்லலை. எல்லா கட்சிக்குமே வந்து கோடிகள்ங்கிறது சர்வசாதாரணம். ஏன்னா அவன் நிறைய நிதி வரும். அந்த மாதிரி திமுக அறக்கட்டளைக்கு 2000 கோடிக்கிட்ட சொத்து இருக்குது. அந்த சொத்துக்களை நிர்வகிக்கணும்னா அது பொருளாளர் கையெழுத்து போட்டால் தான் முடியும். ஏன்னா கருணாநிதியே ஒரு காலத்தில் பொருளாளராக தான் இருந்தார். இது வரலாறு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பொதுச் செயலாளருங்கிறது ரொம்ப முக்கியமான பதவி. அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அன்பழகனுடைய ஆளுமைக்கு இணையாக, ஏன்னா அன்பழகன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து பேராசிரியராக தொடங்கினார். அவர் பேராசிரியர் டாக்டர் அன்பழகன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான அறிவும் ஞானமும் உடையவர், எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடியவர். கட்சியில் வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா ஒரு கட்சியில் பொதுச் செயலாளர் அப்படின்னா வந்து ஒருத்தரை வந்து கட்சி விட்டு எடுக்கிறது, கட்சியில் சேர்க்கறது, இதெல்லாம் பொதுச் செயலாளர் நினச்சா தான் முடியும். அதுவும் திமுக மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியில் வந்து அதெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, பொருளாளர் பதவியும் பிடிக்கும். பொருளாளர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாதிக் பாட்சான்னு ஒருத்தர் வந்து பொருளாளராக இருந்தார், அதுக்கப்புறம் அவரை மினிஸ்டர் ஆகினாங்க. இந்த மாதிரி வந்து பொருளாளர், பொதுச் செயலாளர், இந்த பதவிகள்லாம் திமுகவில் ரொம்ப முக்கியமான பதவிகள். அதுவும் வந்து இப்போ இந்த ஏற்கனவே இந்த அன்பழகன் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லை, அவர் முதலியார் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இப்போ ஒரு வன்னியருக்கு கொடுத்ததன் மூலியமாக வன்னியர் ஓட்டுகளையும் தங்கள் பக்கம் திருப்ப முடியும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து அதிமுகவுடன் கூட்டணிக்கு போனாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பிஎம்கேக்கு வந்து விசிகே இங்கே இருக்காங்க, திமுக கூட இருக்காங்க. அதனால் திமுக கூட வர்றதில் கொஞ்சம் நெருடல் இருக்கலாம். ஆனால் திமுக கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சப்போஸ் பிஎம்கே வந்து நம்ம எதுவுமே கணிக்க முடியாது, அவர்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் செய்வார்கள். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடன் நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எப்பயுமே கோபப்படுற ராமதாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதிலிருந்து ஒன்றே ஒன்று தெரியுது, அவர் வந்து இன்னும் யார்ட்டையும் பிடி கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருமே அப்படி தான். தேமுதிகவில் வந்து பிரேமலதா சொல்கிறாங்க, வெற்றிடம் இருக்குது, நாங்கள் தான் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி கூட்டணியெலாம் பிரச்சனையான சூழ்நிலையில் வந்து வன்னியர் ஓட்டுகள் ரொம்ப முக்கியமானது.
வன்னியர் ஓட்டுகள் ஃபுல்லாக அதிமுகவுக்கோ இல்லை அது எந்த பக்கம் போகுதோ பிஎம்கி அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக வன்னியர்களே பிரதானமாக படுத்தி ஒருத்தரை போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கட்சி அப்படின்னு நினச்சிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இது உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் வந்து திமுக பொதுச் செயலாளராக துரைமுருகன் ஆகியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். படித்தவர், அவர் பண்பாளர் அப்படின்னு எல்லாத்தாலையும் பாராட்டப்படுபவர். திமுக ஒரு முடிவு எடுத்திருக்குதுன்னா கலந்தாலோசிக்காமல் எத்தனை விஷயங்களை யோசிக்காமல் அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இது உட்கட்சி பிரச்சனையா என்றாலும் இது வந்து தேர்தல் அரசியலில் வந்து எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடியது. எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க, நாமும் வாழ்த்து சொல்வோம். அதிர்ஷ்டம் சேனல் வழியாக துரைமுருகன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.